கடலூரில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் கடை தெருக்களில் பொருட்கள் வாங்கிய பொதுமக்களுக்கு வட்டாட்சியர் நகராட்சி ஆணையர் காவல்துறையினர் அறிவுரை வழங்கினர். கொரோனா இரண்டாவது அலை பரவல் காரணமாக தமிழக அரசு முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் கடலூர் வட்டாட்சியர் பலராமன் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி ஆணையர் ராமமூர்த்தி ஆகியோர் கடை விதிகளில் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது மஞ்சங்குப்பம் பகுதியில் மளிகை கடைகளில் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசின் விதிமுறைகளை மீறி செயல்படும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் கடை உரிமையாளர்களிடம் எச்சரித்தார். வரோனா ஏதாவது நம்ம வந்தாலாவது ஒரு பத்து பேர் வந்து பத்து உயிர் வந்து காக்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் வரோம். வந்தோம்னா கொஞ்சமாவது இருக்கும். எங்க இருக்க இடம் ஒண்ணு இப்படி நீங்க என்ன பண்ணணும்? அதிகபட்சம் ஒரு ஒரு 30 ரூபா பெயிண்ட் வாங்கி உங்களால இப்படி ஒரு மார்க் பண்ண முடியாதா? அது ரொம்ப சிரமமா, ரொம்ப கஷ்டமா. அது லாபம் நோக்கம்னா அப்புறம் தூக்கி குப்பையில போடுங்க. ஜனங்களை முதல்ல பாதுகாப்பா, நீங்களும் பாதுகாப்பா இருங்க. சரி, 100 பேருக்கு ஏன்னா போறேன், 100 இடத்துக்கு போயிட்டு வரேன். எனக்கு நோய் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு வேளை நோய் இருக்கு, என்னால உங்களுக்கு வராதா? வரும்ல சொல்றோம்.